நெய்வேலி என்எல்சி தேர்வு முறையை நிறுத்திவிட்டு புதிய தேர்வு தகுதிகளை அறிவிக்க வேண்டும் என சு.வெங்கடேசன் எம்பி ஒன்றிய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரஹலாத் ஜோஷிக்கு கடிதம் எழுதியுள்ளார். நெய்வேலி என்எல்சி அனல்மின் நிறுவனத்தில் கேட் மதிப்பெண்களை தேர்வு தகுதியாக கொண்டு 300 ஊழியர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். இதற்கான நியமன பட்டியலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரே ஒருவர்தான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது மிகப்பெரிய அநீதி என ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ள சு.வெங்கடேசன் எம்பி, கேட் மதிப்பெண்கள் மூலம் ஊழியர்களை தேர்வு செய்யும் முறையை நிறுத்திவிட்டு உரிய அவகாசத்துடன் தேர்வு தகுதிகளை அறிவித்து புதிய நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனையொத்த நிறுவனங்களில் தேர்வு தகுதி குறித்து முன்னறிவிப்பு வழங்கி தேர்வர்களுக்கு வாய்ப்பு தரப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், உரிய முன்னறிவிப்பு இன்றி தேர்வு தகுதியை மாற்றியது அநீதி என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.